தமிழர் நிலம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடு வளர்ப்பு முறையில் என்னென்ன வழிகளை கடைபிடிச்சா அந்த தொழிலை லாபகரமாக கொண்டு செல்ல முடியும், அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரி ஆடுகளை வாங்குறது, அதை எப்படி வளர்க்குறது, தீவனம் என்ன போட்டால் சீக்கிரம் குரோத் ஆகும், ஆடுகள் இழப்பு இல்லாமல் எப்படி வளர்க்குறது, அதை எப்படி விற்பனை செய்கிறது அப்படின்னு பல கேள்விகள் வந்து நேயர்கள் வந்து கேட்டுக்கிறாங்க. அவ்வளோத்துக்கும் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஆடு வளர்ப்பில் வந்து நிறைய வழிமுறைகளை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெக்னிக் கண்டுபிடிக்கிறாங்க, அது என்னென்னு பார்ப்போம் வாங்க. ஆடு வளர்ப்பில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான முறைகளை கடைப்பிடிச்சி ஆடுகளை வளர்ப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த இடத்த பொறுத்தருக்கு அவங்க வளர்க்குற முறைகள் வந்து செட் ஆயிரும். ஆனால் பொதுவாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ஆடு வளர்ப்பில் வந்து ஜென்ரலாக உள்ள முறை, அதாவது எப்படி வாங்கணும், எப்படி வளர்க்கணும், எப்படி நோய் மேலாண்மை பார்க்கணும், இந்த மாதிரி முறைகளை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சிலர் வந்து குட்டிகளை சந்தையிலிருந்து வாங்கிட்டு போய் வளர்த்துருவாங்க, 6 மாதம் வளர்ப்பாங்க. ஆடு வந்து 1.5 கூட உயரம் போகாது, 2 கிலோ கூட வெயிட் போகாது. 6 மாதமும் இறையும் தண்ணியும் குடிச்சிட்டு புழுக்கையை தவிர வெயிட்டு போடாமல் அப்படியே இருக்கும் பெருச்சாளி குட்டி மாதிரி. என்னடா இப்படி ஆகுது, ஆடு வளர்ப்பில் அவ்வளோத்தையும் காசை பூரா தின்னு வெயிட்டு போடாமல் கடைசியில் வாங்கின விலையை விட 500 ரூபா குறைச்சி கொடுத்த மாதிரி இருக்க அப்படின்னு நிறைய பேர் புலம்புவாங்க. அந்த மாதிரி பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது, என்ன மாதிரி ஆடுகளை வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்ல உயரமாக வளர்கிற வெயிட் போடுற வகையான ஆடுகளை தேர்ந்தெடுத்து வளர்க்கணும். நம்ம சவுத் சைடில் வந்து எல்லாராலும் விரும்பப்படுற ஒரு நல்ல ப்ரீடு வந்து கொடியாடு ப்ரீடு தான் பார்த்துக்கோங்க. இந்த கொடியாட்டு வகையான ஆடுகளை வாங்கி வளர்த்தோம்னா சீக்கிரம் ஒரு 5 மாதத்தில் வாங்கின விலையை விட அப்படியே டபுள் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. சரி, எப்படிப்பட்ட ஆடுகளை வாங்கணும், நல்ல கால் தடம் இருக்கணும், நல்ல வால் தோகை, நல்ல வால் பெருசாக இருக்கணும், கழுத்து நல்ல உயரமாக இருக்கணும், உடம்பு தடனாக இருக்கணும். சரி, இதெல்லாம் குட்டியில் எப்படி பார்க்க, அப்போ தாயில் பார்க்கணும். குட்டியில் ஒரு ஆடுகளை பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து உயரமாக வளருமா வளராதா, இல்லை அப்படியே கரண்டு அப்படியே கட்டையாக பேத்த மாதிரி ஆகுமா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்போது இந்த கொடியாட்டு வகையான ஆடுகளை வாங்கினீங்கன்னா அது சீக்கிரமாக வளர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எரை மட்டும்தான் நீங்கள் போடணும், நல்ல எரை போட்டிங்கன்னா சீக்கிரம் வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரி, இந்த பெட்டையாடுகளே பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய்க்கு மேலே போகும். மற்ற ஆடுகளை விட இந்த கொடியாட்டு வகை பெட்டையாடுகள் வந்து வயசாகி பல்லு போனாலும் நல்ல விலைக்கு விற்கலாம். தீவனம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வீட்டில் இருக்கிற ஒரு 4 ஆடு வச்சுருக்கிறேன், 5 ஆடு வச்சுருக்கிறேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதுக்கு நம்ம வாங்கி கடையில் வாங்கி போட்டுடலாம். இல்லைனா ஆட்டை வெளியே பற்றி விட்டிங்கன்னா 4 வீட்டில் அப்படியே போய் மேய்ஞ்சிட்டு அப்படியே வீட்டில் வந்து சேர்ந்துடும். நான் வந்து பண்ண லெவலுக்கு கொண்டு போக போகிறேன், ஏன்டா 25 ஆடு 30 ஆடு அப்படி மேலே பெருக்க போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து தீவனம் வந்து கையறை போட்டு மாளாது. ஏன்னா ஒரு நாளைக்கு 300-400 ரூபாய்க்கு போட்டோன்னா மாதம் 12,000 ரூபாய்க்கு மேலே 15,000 ரூபாய்க்கு மேலே எறை வாங்க வேண்டியிருக்கும். அந்த அளவு வந்து செய்யக்கூடாது. அப்போது நான் வந்து ஒரு பண்ணை செட்டப்பில் வளர்க்க போகிறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல 3 மாதத்துக்கு ஆடு வளர்க்குறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா தீவனங்களை ரெடி பண்ணணும். கொஞ்சம் இடம் வேணும் உங்களுக்கு, இடம் இருந்தால் நீங்கள் இந்த கோ 4 கோ 5 சூப்பர் நேப்பியர் இந்த மாதிரி பசுந்தீவனத்தை வந்து நீங்கள் நட்டு வச்சிட்டிங்கன்னா அது ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே ஓரளவு உங்களுக்கு நல்லா வளர்ந்துடும். அது மட்டும் இல்லாமல் மரவகை தீவனங்களில் வந்து இந்த சவுண்டாள், அகத்தி, மல்பெரி போன்ற இந்த மாதிரி மரவகை தீவனங்களும் கொஞ்சம் நட்டு வச்சுருக்கணும். இந்த பெரிய பெரிய பண்ணைகளில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் பார்த்திங்கன்னா தனியாக இந்த மரவகை தீவனங்கள் தனியாக போட்டிருப்பாங்க. ஒரு ஆள் பண்ணையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2-3 பண்ணையை விசிட் பண்ணால் தான் அது நமக்கு போதுமான ஒரு நாலேஜ் வந்து அதில் கிடைக்கும். அதுபோக இந்த புண்ணாக்கு, மக்காச்சோளம், தவிடு இதையும் நம்ம கொடுக்கணும். சில பண்ணைகளில் பார்த்திங்கன்னா 4 மணி நேரத்துக்கு ஒரு திருப்பு இற கொடுப்பாங்க. எந்த நேரத்தில் அடர் தீவனம் கொடுக்கணும், எந்த நேரத்தில் பசுந்தீவனம் கொடுக்கணும் ஒரு லிஸ்ட்டு சார்ட்டே போட்டு வச்சுருப்பாங்க. சில இடத்துல பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஆட்டுக்கு வந்து இற தொட்டியில் கிடந்துக்கிட்டே இருக்கும். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வளர்ப்பாங்க. நீங்கள் ஒரு பண்ணையை ஆரம்பிக்க போகிறீங்களா, நான் 50 ஆடு வளர்க்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விசிட்டு செஞ்சிடணும். ரெண்டாவது, எடுத்த உடனே நான் 50 குட்டி சந்தையில் போய் வாங்கி போட்டு வளர்க்குறேன் அப்படின்னா அது ஒரு பெரிய முட்டாத்தனமாயிரும். ஏன்னா ஆரம்பத்தில் இருந்தே கொஞ்சம் ஒரு 2 ஆடு 3 ஆடு 5 ஆடு 10 ஆடு வரைக்கும் அனுபவங்கள் தான் ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய ஆசிரியராக இருக்கும். அந்த வகையில் ஆடு வளர்ப்பில் வந்து டக்குன்னு நீங்கள் மொத்தமாக இறங்கிட்டீங்கன்னா இருக்கிற கையக்காசை போட்டு சந்தையில் போய் 50,000-60,000 குட்டியாக பிறக்கிட்டு வருவோம்,
ஒரு மாதத்தில் ஒன்று வளராது, இல்லைன்னா பட்டு பட்டு பட்டுன்னு வரிசையாக செத்து போயிடும். அப்போ என்ன செய்வீங்க, அடுத்து ஆடு வளர்ப்பா அம்மா கையை கையெடுத்து கும்பிட்டுட்டு இடத்த களி பண்ணி போயிடுவீங்க. அந்த மாதிரி ஆயிடும். எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறீங்க ரைட்டு தான், மல்பெரி வளர்க்கணும், சவுண்டால் வளர்க்கணும், கோஃபர் கோஃபு இதெல்லாம் வளர்க்கணும்னு சொல்கிறீங்க. எனக்கு இடமே இல்லையே, அப்போ என்ன செய்ய, அப்போ விலை கொடுத்து தான் வாங்கி போடணும், வேறு வழியே கிடையாது. விலை கொடுத்து வாங்கி போட்டிங்க, கொஞ்சம் மேய்ச்சலுக்கு கொண்டு போகணும், மேய்ச்சலுக்கு இடம் இல்லையா, அப்போ கையறை போட்டு தான் வளர்க்கணும், வேறு வழியே கிடையாது. கையறைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அப்போ மொத்தமாக ஒரு லோடாக இறக்கி வச்சுக்கணும், கொஞ்சம் உங்களுக்கு செலவு கம்மியாகும். கொஞ்சம் மேய்ச்சலுக்கு சாயங்காலம் போல் எல்லாம் கையறை போட்டாலும் கொஞ்சம் மேய்ச்சலுக்கு இந்த வெள்ளாடை பொறுத்த வரைக்கும் சாயங்காலம் போல் ஒரு 1 ஹவர் அப்படியே காலாரம் நடத்தி கூட்டு வந்தீங்கன்னா ஆடுக்கு வந்து கொஞ்சம் திடனாக இருக்கும், சாப்பிட்டது செமிக்கும், நல்லா அந்த ஆடுகளுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் ஒரு காலாரம் நடந்து போயிட்டு வர்றது. அடுத்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஆடுகளுக்கு வந்து வளராமல் போகிறதுக்கு மெயின் வந்து இந்த குடல் புழு நீக்கம், அதாவது கிருமி மருந்து அப்படிம்பாங்க. அதுக்கு வந்து இந்த பூச்சிக்கு மருந்து கொடுப்பாங்க. ஒன்று ஆடுகளை அப்படியே கொண்டு போய் வண்டியில் ஏற்றிட்டு போய் நம்ம கால்நடை மருத்துவமனையில் போய் கொண்டு போனீங்கன்னா அவங்க பூச்சிக்கு மருந்து கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை நானே கொடுத்துருவேன் அப்படின்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணி இந்த அல்பண்டா சொல் அந்த இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு எப்படி கொடுக்கணும் என்ன வரணும் கொஞ்சம் அனுபவத்தோடு 4 திருப்பு பார்த்துட்டு அப்புறம் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி செஞ்சாலும் க்ளீனாக இருக்கும். ஆடுகளுக்கு வந்து எப்படிப்பட்ட ஆடுகளாக இருந்தாலும் குடல் புழு நீக்கம் 3 மாதமோ 2 மாதத்துக்கு 1 திருப்போ கண்டிப்பாக நீங்கள் பண்ணலை அப்படின்னா ஆடுகள் வளர்ச்சி ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படும். அப்புறம் வயிறு தான் பெருசாக இருக்கும், உடம்பு ஏறாமே இருக்கும். கிடாக்களுக்கெல்லாம் நல்லா கரெக்டாக கொடுத்துட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், சக்குன்னு 1.5 வருஷத்தில் நல்ல விலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ரெண்டாவது, நான் வாங்கி போட்டுட்டு இன்னொருத்தனை நியமிச்சுட்டு போயிட்டேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன், எனக்கு ஒரு ஆள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க என்னோடய பண்ணையை, அவர் பார்த்துக்கிடுவார், எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னா அதுவும் நட்டம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முதலாளி ப்ளஸ் தொழிலாளி ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தால் தான் அந்த தொழிலை வந்து நல்லா டெவலப் பண்ணி கொண்டு போக முடியும். உடையதாரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மூலம் எந்த தொழிலும் கட்ட தான். இப்போ முதலாளி நம்ம முதல் போட்டு அவன் உருத்தோடு பார்க்குற மாதிரி தொழிலாளி பார்க்குறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ரெண்டாவது, குட்டி செத்துட்டும்பாங்க, ஒரு குட்டியை காணோம்பாங்க, அப்புறம் நம்பிக்கை இல்லாமல் போகும், இல்லை சம்பளம் காணாதும்பாங்க. அதனால் டெய்லி பார்க்குறாப்பில் இருக்கணும், நல்ல உறுத்தானவங்கள தேடி கண்டுபிடிச்சி போட்டால் நல்ல லாபமாக செய்யலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நோய், ஆடுகளுக்கு வந்து நிறைய நோய்கள் வந்து தாக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த நோய் மேலாண்மை எப்படி பார்க்குறது, காலையில் 1 மணி நேரம் சாயங்காலம் 1 மணி நேரம் ஆட்டை கொஞ்சம் அப்படியே பார்க்கணும். 1 மணி நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு அப்படியே தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த நோய் உள்ள ஆடுகளை ஒன்று தனியாக தனிமைப்படுத்தணும், அப்படி இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு டக்குன்னு உடனே கொண்டு போகணும். ஏன்னா மனிதர்கள் மாதிரி தாக்குப்பிடிச்சி ஆடுகள்லாம் ரொம்ப நாளைக்கு கிடைக்காது, கரெக்டாக 3 நாள் இல்லை 2 நாள். சில ஆடுகள் காலையில் 1 மாதிரி இருக்கும், சாயங்காலம் டொப்புன்னு கீழே விழுந்து செத்து போயிடும். அதனால் ஆடுகளுக்கு வந்து டக்குன்னு கூர்மையாக கவனித்து பார்த்து டக்குன்னு அதுக்கு மெடிசன் பார்க்கணும். ரெண்டாவது, மலமலன்னு மற்ற ஆடுகளுக்கும் பரவுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஆடு வளர்ப்பில் வந்து கொஞ்ச நேரம் ஆடுகளை வந்து கண் பார்வையிலேயே வச்சுருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கிடாக்களாக போட்டு வளர்ப்பாங்க சிலர், ஒரு 10 கிடா வாங்கிட்டு போய் ஒன்று போல் போட்டு அப்படியே வளர்ப்பாங்க. கரெக்டாக 1 வருஷம் 1.5 வருஷத்தில் அப்படியே விற்றுடுவாங்க, நல்ல லாபத்துக்கு போயிடும். அதுக்கு வந்து மற்ற எந்த பாடும் பார்க்க வேண்டாம், எரை மட்டும் போடுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த கிடாய்களை வாங்கிட்டு போய் காயடிச்சு போட்டுருவாங்க. காயடிச்சு போட்டால் ஒன்று எரை மட்டும்தான் தின்னுக்கிட்டே இருக்கும், இந்த பெட்டையோட நோக்கத்துக்கு பக்கத்துலேயே போகாது. அந்த மாதிரி ஆடுகளும் வளர்க்குறாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, காயடிச்சிங்கன்னா கோயிலுக்கு வாங்க மாட்டாங்களா சார் அப்படிம்பாங்க. ஒரு சிலர் காயடித்தா என்ன அடிக்காட்டா என்ன எப்படி வேணால் கோயிலுக்கு தேவை அப்படின்னு வாங்கிட்டு போவாங்க. சில ஊர்களில் கண்டிப்பாக அந்த குறை உள்ள குட்டிகளை வாங்கவே மாட்டாங்க, அது வந்து இதில் எக்ஸப்ட் ஆகிரும். காயடிச்சு போட்டிங்கன்னா டக்குன்னு மலமலன்னு குரோத் ஆகும் ஒன்று. ஆனால் கோயில்களுக்கு ஒவ்வொரு ஊர்களை பொறுத்து தான் அது காய அடிக்கணுமா வேண்டாமான்ருக்கும். விற்பனை வாய்ப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கொடியாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல டிமாண்ட் இருக்குங்க. சந்தையிலே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலும் நிறைய ஆடுகள் வகைகள்லாம் இருக்கும், ஆனால் இந்த கொடியாட்டு பக்கத்தில் தான் போய் சுற்றி சுற்றி போய் விலை வைப்பாங்க. அதே மாதிரி கறியோட டேஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆடுகளை நீங்கள் சமைச்சாலே அதோடய மனம் வந்து தனி மனமாக இருக்கும். நல்ல ஒரு 4 வீட்டுக்கு மணக்கிறாப்புல இந்த கறிகள் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 1 திருப்பு நீங்கள் கஸ்டமர் வந்து சில கடைகளில் ஏன் கூட்டம் குறையவே மாட்டுக்கு, கூட்டம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நாட்டாடாக தேர்ந்தெடுத்து போடுவாங்க. அந்த ஆடை வாங்கி சமைச்சு ருசி கண்டுட்டாங்க அப்படின்னா 1 திருப்பு வந்த கஸ்டமர் அடுத்த திருப்பு அடுத்த கடைக்கு போக மாட்டாங்க.
அதே மாதிரி ஆடுகளுக்கு கொடுக்குற மருந்துகளும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம தூக்கிட்டு வண்டியில் தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடாமல் சில மருந்துகள் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கணும். சில வியாபாரிகளோ சில வளர்க்குறவங்களோ பார்த்திங்கன்னா நிறைய ஊசி மருந்துகளாக வச்சுருப்பாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச வியாபாரிகள்லாம் சிலர் பார்த்திங்கன்னா அவரே சொல்லியிருப்பார், ஓரளவு படிப்பு நாலேஜ் இல்லைனாலும் இந்த டெராமிஷன், ஜெண்டாமிஷன், பிறகு மெரிக்வீனு இந்த மாதிரி மாத்திரைகள், டானிக்குகள் இதெல்லாம் கையில் வச்சுருப்பாங்க. ஊசிகளே சில வியாபாரிகள் அவங்களே போட்டுருவாங்க. அந்த அனுபவத்தில் எல்லாராலையும் போட முடியாது சார், நானும் போடுறேன்னு சொல்லி போட்டு ஆடுக்கு காலை சொல்லி முடிச்சிடக்கூடாது. அதனால் ஒரு கம்பவுண்டரோ ஒரு டாக்டரோ யாரையாட்டும் கொஞ்சம் கூப்பிட்டா ஓடி வர்றாப்புல ஒரு ஆளை வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். விற்பனை வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆடுகளை பொறுத்த வரைக்கும் நல்ல விற்பனை வாய்ப்பு இருக்குது. கெடா குட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5 மாதம் வளர்த்திங்கன்னா நல்ல ரேட்டு போகும். அதே மாதிரி ஆடு தாய் ஆடுகளும் பார்த்திங்கன்னா பல் போயிட்டு கழிக்கணுன்னாலும் நல்ல ரேட்டுக்கு எடுக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. ஏன்னா மற்ற ஆடுகள் மாதிரி ஒரு 7 கிலோ 6 கிலோ அந்த மாதிரிலாம் இருக்காது. தாய் ஆடுகள்லாம் நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக நல்ல எற போட்டு வளர்த்தா 15 கிலோ 20 கிலோ வரைக்கும் ஆடுகள் வந்து கறியடை இருக்கிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. நேர்களே, இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்தீங்க, எதுவும் குறை இருந்தால் சுட்டி காட்டுங்க, நிறை இருந்தால் பாராட்டுங்க. ஆடு வளர்ப்பில் நமக்கு தெரிஞ்சது, நம்ம கேள்விப்பட்டது, பண்ணையாளர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது, இதுதான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இல்லை இதெல்லாம் எனக்கு தெரியுமே அப்படின்னா விட்டுருங்க, தெரியாதவங்க கற்றுக்கோங்க. மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.